வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ரெண்டு வகையான சட்னி செய்ய போகிறோம். என்ன தான் நம்ம வீட்டில் இட்லியோ தோசையோ சாப்பிட்டாலும் அந்த தள்ளுவண்டி கடைகளில் சூடான இட்லி ஆவி பறக்க பறக்க தட்டில் எடுத்து வச்சு அதில் ரெண்டு வகையான சட்னி, ஒன்று தண்ணி மாதிரி இருக்கும், இன்னொன்று கெட்டியான கார சட்னி. இந்த மாதிரி ஒரு தட்டில் நாலு இட்லியை வச்சு அதோட பெப்பர் போட்ட ஒரு ஆம்லெட்டு, தண்ணி மாதிரி ரெண்டு கரண்டி சட்னி, கூடவே ஒரு கார சட்னி. இந்த மாதிரி எத்தனை பேர் சாப்பிட்ருப்பீங்கன்னு தெரியாது, நான் சாப்பிட்டேன். அதனால் இந்த ரெண்டு வகையான சட்னியை எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. முதல்ல அந்த அருமையான கார சட்னி, அதுக்கு 15 வரமிளகாயை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிருந்த இதை உள்ளே போட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்துக்கலாம். வரமிளகாயை ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கிறதுனால அது சீக்கிரமாக அரைபட்டுரும். நம்ம போட்ட வரமிளகாய் நல்லா அரைபட்டுருச்சு. இதில் 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் 1-2 கட் பண்ணியிருக்கேன், இதை போட்டு அரைச்சிடலாம். இந்த சட்னிக்கு தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டாம், வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதமே போதும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை, இந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்துடலாம். வெங்காய வாசனையோட அருமையான சுவையில் காரசாரமான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு, இதை தோண்டி எடுத்துடலாம். அதே மாதிரி ஊற வச்சிருந்த 10 வரமிளகாய், இந்த வரமிளகாய் கார குறைவாக இருக்கிறதுனால நான் 10-12 சேர்க்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டு மிளகாயோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாய் நல்லா அரைப்பட்ட பிறகு இதில் 1 கப் பொட்டுக்கடலை, இது 100 கிராம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், 2 டீஸ்பூன் கல்லுப்பு, இந்த அளவு கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்த்துனோம்னா தோண்டி எடுக்கிறது சிரமமாக இருக்குது, அதனால் இந்த சட்னியை முதல்ல எட்டி அரைக்கணும். பொட்டுக்கடலை பாதி அரைவட்ட பிறகு தேங்காயை சேர்த்துக்கலாம். நான் 1 மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன், இது சின்னதும் இல்லாமல் பெருசும் இல்லாமல் நடுத்தரமான அளவில் இருக்கிற தேங்காய். நம்மளோட தேங்காய் சட்னி அரைச்சாச்சு, இந்த மாதிரி இருக்கிற பக்குவத்தில் நம்ம இதை எடுத்துடலாம். தள்ளுவண்டி கடைகளில் சட்னி ரொம்பவே தண்ணியாக இருக்குது, நம்ம வீட்டில் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டு சட்னியுமே 6-7 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அதிகபட்சமாக தள்ளுவண்டி கடைகளில் சட்னியை தாளிக்க மாட்டாங்க, நீங்கள் விருப்பப்பட்டால் தாளிப்பு சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. நான் இதுக்கு தாளிப்பு கொடுக்குறேன். எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அவ்வளோதாங்க இந்த தாளிப்பு. இதை சட்னியில் கொட்டிடலாம். இந்த ரெண்டு சட்னியுமே கிரைண்டரில் ஆட்டினால சீக்கிரமாக கெட்டு போகாது. மிச்சமான இந்த சட்னியை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அடுத்த நாள் கூட நான் உபயோகப்படுத்தினேன், துளி கூட கெடலை. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.